கிடையாது. வெளியில கோட பாக்கலையா? பாத்து மன்னிக்க, ஒரு முக்கியமான கல்யாணம். குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயில ஒரு வைரன் கிளச் வேணும். 5 லட்சமா? ஆமா. வெரி குட். இல்ல 5 லாக்ஸ். 5 லாக்ஸ். ஓகே. மன்னிக்கணும், உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால செக் வேண்டாம். ஓ, கேஷா தான் வேணுமா? ஆமாங்க. இருங்க, கொண்டு வர சொல்றேன். பங்காரு செட்டியார் நாக்கடையில இருந்து சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன். கொள்ளை சார், கொள்ளை கொள்ளை சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன். உடனே கொள்ளையடிச்சு போறான் அந்த வண்டி நம்பர். Thank you.
நல்லவன் மாதிரி நடமாடிக்கிட்டு எங்க எவ்வளவு பணம் இருக்கு எங்க எவ்வளவு நகை இருக்குன்னு கண்டுபிடிச்சு தகவல் கொடுக்கற உன்ன நேர்லயே வர சொன்ன தெரியுமா? இன்னைக்கு நீ செய்த சாதனைய பாராட்டத்தான். தேங்க்யூ பாஸ். ஆனா ஒண்ணு, போலீஸ் அதிகாரிகளை நீ கொண்டிருக்கிற டிபார்ட்மெண்ட் உன்ன பிடிக்க ரொம்ப தீவிரமா இருக்கும். அதனால எச்சரிக்கையோடு நடந்துக்க. பீ கேர்ஃபுல். மிஸ்டர் ஜெயராஜ், பங்காரக்கட்டு நகை கடை திருட்டோட இதுவரைக்கும் அஞ்சு கொள்ளைகள் நடந்திருக்கு, பல பேர் உயிர் இழந்திருக்காங்க. இவ்வளவையும் குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் செய்திருக்கு. அதனால நம்ம சிஐடி ராஜு வர சொல்லி அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்க போறேன். சம்பந்தப்பட்ட பேச்சுல கொண்டு வாங்க. எஸ் சார். நடராஜ் பேசுறேன். நாங்கள் பரசுராமத்தனுடைய மகன் கல்யாணத்துக்காக நிறைய நகையும் பணமும் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான். உடனே நம்ம ஆட்கள் நாலு பேர் அனுப்புங்க, மற்றதை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, அனுப்பி Thank you.
Thank you.
திருட்டை பத்தி போன்ல தகவல் கிடைச்சதுமே அத உங்க கூட்டம் தான் செய்திருக்கணும் முடிவு பண்ணினேன். இந்த வழியாத்தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வந்தேன். நீ பாதைய மாத்தின, நானும் குறுக்கு வழியில வந்து உன்னை மடக்கினேன். உன்னை சுடவா இல்ல கைது செய்யவா? உன்னை நான் விட்டுற போறேன். ஏன் தெரியுமா? நீயும் உன் தலைவனும் உடனடியா போலீஸ்ல சரணடையங்கிற என்னுடைய எச்சரிக்கைய நீ போய் உன் தலைவன் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான். நீங்களா சரணடைஞ்சா தண்டனை குறைவு, நாங்களா பிடிச்சா தண்டனை அதிகங்கிறது மட்டுமில்ல ரொம்ப கடுமையா வரும். இதையும் போய் உன் தலைவன் சொல்லு. நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், உன் துப்பாக்கி தோட்டா இவ்வளவு தூரம் பாயாது. நினைச்சேன்
சங்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆண்களை மட்டும்தான் அனுப்பிட்டு இருந்தா இனிமே நீங்களும் கலந்துக்கலாம். என்னடா நீங்க மட்டும் வர்றீங்க? சிகேட்ராஜ் நம்ம ஆட மடை கொள்ளையடிச்ச பணத்தையும் நகையை பறிச்சுட்டு போயிட்டான். ஏமாத்த முடியாது யாருங்கிறத. யாரும் வேண்டாம், நீ போய் நம்ம பயில்வான் பலராமன் அனுப்பி அந்த சிஐடி ராஜுவை ஒழிச்சு கட்டிட்டு வர. உங்களுக்கு தான், என்ன விட்டுடுங்க. கங்கிராஜுலேஷன் மிஸ்டர் ராஜன். தேங்க் யூ மாஸ்டர். ஒரு சிஐடி ஆபீசருக்கு தூக்கத்துல கூட ஆபத்து வரது சகஜம். நான் நேற்று சொன்னேன், அத பரீட்சை செய்து பார்க்கத்தான திடீர்னு இப்படி வந்து தாக்கினீங்க. எஸ் மிஸ்டர் ராஜு, எஸ் நானும் எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன், ஆனா நீங்க எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. இனி என் பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை, நான் வர்றேன். ஜஸ்ட் அ மினிட் மாஸ்டர், கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். ஆல் ரைட், ஐ வில் வெயிட் ஃபார் யூ. போய் பாருங்க, அதுக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு வந்தேன். ஒருத்தருக்கு சொந்தம் ஆயிட்டேன். முடியாது, நீ எனக்குத்தான் சொந்தமாய். நீங்களா? நானே தான். ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன், நீங்களும் எப்படி? சிவகாமி, ஐயா இருக்கும்போது நீ யாருக்காக எதுக்காக பயப்படணும்? வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கிற என் தங்க வித்யாவுக்கு. எதுக்கு? இனிமே உங்களை காதலர்னு சொல்லக்கூடாது, கணவன் முடிவு பண்ணணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய். இல்லன்னா உன் தங்கச்சி வெளியூர்ல இருக்கிற போது இப்படி பயப்படுறியே, நேர்ல வந்தா? நம்ம ரெண்டு பேரும் தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் மணியில உட்கார வச்சு துப்பாக்கி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடுவா. அப்பா, உன் தங்கச்சி அவ்வளவு தைரியசாலியா? நான் அவளை கொஞ்சம் பாக்கணும். கல்யாணத்துக்கு தேதி நிச்சயம் பண்ணுங்க, தகவல் கொடுக்கற தானா வந்துடுவா. கொஞ்சம் பொறுத்துக்க, ஒரு கொள்ள கூட்டத்தை பிடிக்கிறதா திட்டம் போட்டிருக்க, அப்புறம் நம்ம கல்யாணம் தான். இப்படித்தான் வர வேண்டியது. கல்யாண பேச்சு எடுத்தது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட வேண்டியது. சிவகாமி கோவிச்சுக்காத, டியூட்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். டியூட்டி ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்லயும் இருக்கு. இது கல்யாணம் ஆன அப்புறம் உன் உத்தரவு இல்லாம ஆபீஸ்க்கு கூட போக கூடாது போல இருக்க. அப்படித்தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. சிவகாமி, உன் மனசு எனக்கு தெரியாம இல்ல, இதுதான் பைனல் சான்ஸ். அடுத்த தடவை
திருமண சீட்டியோட வருவேன். சரி. ஓ அவசரமா, நான் மேலதிகாரியை பார்க்கணும். பட்டுமா, பை பாய். Beauty first. Yes, my sweetheart. Bye-bye. மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு. அடடா ஜெயபால். நோ நோ, ஐ அம் நாட் ஜெயபால். நானே வெறும் பால். நான் வந்து ஆண் பால் இல்ல, பெண் பால் இல்ல, தாய் பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால். டான்ஸ் மாஸ்டர் பால். அதான் எனக்கு தெரியுமே, எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுதே நான் டான்ஸ் மாஸ்டர்னு. மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாமா? கையில பைலோட போனா கதாசிரியர்னு ஒத்துக்குவான், பிரஷோட போனா பெயிண்டர்னு ஒத்துக்குவான், நான் ஆராட்டி போனா டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? நல்லா வந்து தெரிஞ்சுங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயும் ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? ஒரு கண்ணு வரிக்காரன், அவன் கண்ணை சுத்தி கேன் கூட்டம் வச்சிருக்கிற ஈ மாதிரி கொசு மொச்சிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆடு குத்தார அறிய மாதிரி மூக்கர ஒளியிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். மூணாவது ஆடு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். ரெண்டு சண்டை போடுதுன்னு போடுன்ட்டு அவன் தேத்துக்கிட்டான். அடுத்தது கண்ணுவதிக்காரன் கொத்து எல்லாம் ஓட்டிட்டான். மூணாவது இருக்கான குத்தாளம், அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கொம்பு இதெல்லாம் கொம்பு அப்படின்னு அவன் தேத்துக்கிட்டான். கோடீஸ்வரம் பார்த்தாட்ட பசங்களா, உங்க மூணு பேருக்கும் அஞ்சு நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல, உங்களுக்கு பொண்ணு தர மாட்டான் போகிறான்ட்டாங்க. அதே மாதிரிதான்மா என் நிலைமைய, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர், எனக்கு தெரியும். தங்கச்சிக்கிட்ட ஆடுங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க. பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல்ல மைசூர் லாட்டரி சீட்ல அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம், பொறுப்பாரு இடம் எங்க அக்கா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க, பைனரிய பணம் 5 லட்சம். ஆமா, நானு விஷயமா விஜயா கூட காயம் போட்டு பதிலே போட மாட்டேன். கல்யாணத்தை நிச்சயமாயிடும்னு சொல்லுங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி கங்கிராச்சுலேஷன்ஸ். ஆமா, அந்த பையனுடைய முகத்தை நான் பார்க்கணுமே. என்ன விட அழகா அந்த முகத்தை பார்க்கணுமே. போட்டோ இருக்கா? முடிஞ்சு போன காதராஜ இருக்கணுமே. அதான் டேபிள் வச்சே உட்காந்துருக்கேன். ஐயோ, யாரே இதான் பையனுடைய அப்பாவா? பையனேவா? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கிறான். கண்ண போறேன், கண்ணத்தை போறேன். இங்க பாரு, மூக்குக்கு வாய்க்கு மத்தியில மீசு. அதான் மீசு. அதான் சிவகாமி, இந்த பரமா மாப்பிள போட்டோ முதல்ல விஜயாட்ட காமிச்சிட்டு பத்திரமா போஸ்ட் திருப்பி அனுப்பிச்சுறேன். கல்யாணத்துக்கு ஐயா தான் டான்ஸ். பணம் தர மாதிரி அவசரம் பண்றியா? அட்வான்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா, பேசிட்டே இருக்கீங்களா? நீங்க பிளேன் பிடிக்க வேண்டாம். பிளேன் பிடிக்கிறதா? முதல்ல டாக்ஸியா பிடிக்கணும். பணத்தை வச்சுக்க பயமா இருக்குன்னு என்கிட்ட அனுப்பிட்டா நானும் தனியா தானே இருக்கேன். பணத்தை எப்படி பத்திரமா வச்சிருக்க முடியும்? கங்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜு, பேங்க பரதனா வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை சாமர்த்தியம் விட்டதுக்காக டிபார்ட்மெண்ட் சார்பிலையும் என் சார்பிலையும் பாராட்டி நன்றியை தெரிவிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். After all, I did my duty. என் கடமையை தான் நான் செஞ்சேன். இந்த அடக்கமும் பெருந்தன்மையும் உங்க வாழ்க்கையில இன்னும் பல பெரிய வெற்றிகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். Thank you, sir. மிஸ்டர் ராஜு, இன்னொரு விஷயம். என்ன சார்? இந்த கொள்ள கூட்டத்தை பத்தி சில புதிய தகவல் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தன் பாம்பேல இருக்கானா, அவனை பிடிச்சிட்டா இந்த கொள்ள கூட்டத்தை சுலமா வளைச்சிடலாம். அந்த பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். தேங்க் யூ சார். என்னால நான் முயற்சி செய்யறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க் யூ சார். ஜிஐடி ராஜு பயில்வான் பலராமனை கொல்லட்டாரா? ஆமா பாஸ். முட்டா பசங்களா, இத சொல்ல உங்களுக்கு வெக்கம் இல்ல? வேதனையாவும் இருக்கு பாஸ்.
நம்ம ஆட்கள்ல திறமையானவங்க ரெண்டு பேர் அவன் கொண்டுட்டான் பாஸ். அவன் சாதாரண ஆள் இல்ல பாஸ், பெரிய திறமசாலி. அவனுக்கு பாராட்டு பத்திரமா படிக்கிறீங்க நீங்க? பாக்குறேன் அவன் திறமைய, நானே ஒரு கை பாக்குறேன். ஹலோ, நேரி லான்ச் ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஆமா, கோவளம் கடற்கரையில ஒரு கள்ளத்தோடி சரக்கு இறக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு லாரி கூட சரக்கு ஏத்தி போ ரெடியா நிக்குது. லாரி நம்பர் எம்எஸ்பி 2040 குடிச்சிட்டீங்களா? மகாபலி ஒரு வழியா போறாங்க, ஒரு மணி நேரத்துல வந்தா புடிச்சிடலாம், இல்லாட்டி முடியாது. ஆமா, நீங்க யார் பேசுறது? கான்ஸ்டபிள் 404. ஆலரைட் ஆலரைட். ராஜு பாஸ் லெட்டர். அன்புள்ள அத்தா, ஒரு சந்தோஷ செய்தி. என் தங்கைக்கு மைசூர் லாட்டரியில் 500,000 ரூபாய் பரிசு கிடைத்திருக்கிறது. அந்த பணம் இப்பொழுது என்னிடம் கேஷாக இருக்கிறது. அதை வைத்திருக்க பயமாக இருக்கிறது. உடனே புறப்பட்டு வரும். இப்படிக்கு உங்கள் சிவகாமி. செத்தவன் சும்மா சாகலடா, 500,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு செத்துருக்கான். டேய், நீங்க ரெண்டு பேரும் இந்த விலாசத்துக்கு போய் பணத்தோட வரோம். வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் இந்த உடலை கடலை தூக்கி போட்டுவாங்க. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கம் ஆன். சொல்றோம் 500,000 தேவை. பணமா? 500,000 என்கிட்ட கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? உன் காதலன் கைத கடிதத்தை படிச்சு விட்டா வந்தோம். பணங்க தெரியாது. தெரியாது தெரியாது.
சிவகாமி, 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 சொல்றாரே அவ செத்துட்டான். யாரு? சிஐடி ராஜ். உன்னை கொன்னு கடல போட்டும் மறுபடியும் உயிரோட வந்துட்டே. இந்த தடவை தப்ப முடியாது. பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா பொண்ணு கடல்ல தூக்கி போட்டு வந்த சிஐடி ராஜுவை திரும்ப நீங்க உயிரோட பார்த்தேன்னு சொல்றது தான் என்னால நம்பவே முடியல. இவங்க பார்த்தது சிஐடி ராஜுடைய ஆவியா இருக்குமோ? உங்களுக்கு சந்தேகம்னா புறப்படுங்க, பாத்து காட்டுறான். அவன் நம்ம கையில கிடைச்ச சந்தோஷத்துல உண்மையிலேயே அவன் செத்தானா இல்லையான்னு பார்க்காம தூக்கி போட்டோம் போல் இருக்கு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ராஜு வேண்டாம்,
உங்களை அவன் அடையாளம் தெரிஞ்சுக்குவான். சரோஜா சிஐடி ராஜுவே, நல்ல தெரியும். வெரி குட். இங்க உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்க. ராஜுவை ஒழிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தில் பஹார் ஹோட்டல். எஸ் பாஸ். குட். Yes. உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம் பாக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க். வேண்டாம். காபி. ஆல்ரைட். ப்ளீஸ். அப்படி ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டுதான் நான் நினைக்கல. நான் நினைக்கிறேன். ரொம்ப நான் வர்றேன். மணி பத்தாயிருச்சு. ஹாஸ்டல் கேட்டு மூடி இருப்பாங்க. காலையில வார்டன் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போகணும். ஐ சி. அது வரைக்கும் அதுதான் எனக்கும் தெரியல. தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன ஐடியா சொல்லுங்க. இங்க தங்கி இருந்துட்டு காலையில போலாமே. இங்க நானும் ஒரு கல்யாணமாகாத பெண்ணு. நானும் ஒரு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி. ஒரு கன்னி பெண்ணும் பிரம்மச்சாரியும் ஒரு ரூம்ல என்ன ஒரே கட்டில கூட தூங்கலாம். அவங்க மனசுல கலங்கம் இல்ல. என் மனசுல கலங்கமே இல்ல. என் மனசுலயும் அது இல்ல. அப்புறம் என்ன ஒரே குளிரா இருக்கு. ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? ஓகே. ஒரே வெளிச்சமா இருக்கு. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்றீங்களா? அப்புறம் ஒரே இருட்டாயிடுமே. இருட்டுல தான் தூக்கம் வரும். வேற ஏதாவது ஆஃப் பண்ணனும். தூக்கம் வரலையா? ஒரே
புழுக்கமா இருக்கு. என்ன இருந்தாலும் இயற்கை காத்துக்கு ஈடாகுமா? கொஞ்சம் ஜன்னல் திறக்குறீங்களா? தென்றல் காற்று வேணுமா? ஜன்னல் திறந்திருக்கு, குளிர போகுது, அப்புறம் ஹீட்டர் கேட்காது.
என்ன சொல்ற நீ? மனம் விட்டு சொல்றேன், உங்களை பார்த்தேன் மனச பறி கொடுத்துட்டேன். நீ பறி கொடுத்துருக்கலாம், ஆனா நான் பறி கொடுத்துட்டானா இல்லையாங்கிற புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு. அப்படி சொல்லாதீங்க, நடன மாடிக்கிட்டே நான் உங்களை சந்திக்க அனுமதி கேட்டப்ப நீங்க மறுக்கல. விரும்பலன்னா உங்க ரூமுக்கு என்ன வர அனுமதிக்க மாட்டீங்க, எனக்காக காத்திருக்க மாட்டீங்க. ஏன் இந்த பாசங்க என்னை ஏமாத்திடாதீங்க. உங்க அன்பு எனக்கு கிடைக்கலனா என்னால உயிர் வாழவே முடியாது. என்ன பாருங்க, என்ன யோசிக்கிறீங்க, இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. நம்பிக்கையோட வந்து என்ன உதவி தண்டத விட உங்க கையால என்ன கொண்டுடுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்படி ஒரு அழகு தேவதை அன்ப வலிய வந்து கொட்டி கொடுத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க வந்தவங்க எல்லாம் போய் தான் சொன்னாங்க நீ உண்மையை சொல்ற. வெரி குட். எதுக்காக கொல்ல வந்த? என் அக்கா சிவகாமிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அக்காவை நான் கொல்லல, ஆசையோட அக்காவை பார்க்க வந்தேன், செத்து கிடந்தா, சத்தம் கேட்டது, எட்டி பார்த்தேன், அப்படி தப்பிச்சு ஓடின. உன் அக்காவையும் என் அண்ணனையும் கொண்ட அந்த கொலகாரங்களை பிடிக்கிறதுக்கா? அண்ணனா யார் அது? சிஐடி ராஜு. அப்ப நீங்க? அவர் தம்பி பாபு. எங்க அண்ணன் இறந்து போன செய்தியை சொல்றதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், கொலைய பார்த்தேன், துரத்தினேன், தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள நான் பிடிக்காம விட மாட்டேன், இதுதான் என் லட்சியம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். இனிமே உங்க லட்சியம் தான் என் லட்சியம். அது வெற்றி அடைற வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சம்மதம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பூர்வாட்டி அவளே அவளை ஏற விடுறா. ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க. இவர்தான். நீ என்ன பத்தி சொல்ல போனா மூணு வாட்டி சொல்லுவேன், நான் ஒரே ஒரு வாட்டி என்ன பத்தி விவரமா சொல்றேன். நான் தான் பிரபல டான்ஸ் மாஸ்டர் பால். நான் வாங்காத விடலே கிடையாது, எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையில் இல்ல, கடையில வைக்க முடியாது, ஏன்னா எதுவுமே சுத்தமான வெள்ளி இல்லை, எல்லாம் முலாம். இது வந்து என்னுடைய தயாரிப்பு. எப்படி அவங்க டான்ஸ்? எப்படி? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இவ்வளோ நானும் இவங்க அக்கார கொலை பண்ணான படுவாவி அவனை தேடி தேடி பாவம் புள்ள படிப்பை விட்டுட்டு ஊர் ஊரா ஆடி பாடி கடைசியில உங்களை பிடிச்சோம். இவங்க அக்கா இருந்தானா கழுத்தை பிடிச்ச உடனே செத்துட்டா. இவ காதலே சாவறான். நான் வரேன். என்ன மாஸ்டர், இவ்வளவு நாள் எனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இப்ப திடீர்னு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? போச்சு, ஏன் லட்சம் என்ன வருது? இனிமே உள்ள மாதிரியே நான் ஒரு பொண்ணை பிடிச்சி அவனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி பேரும் புகழோடு இருந்தா தானே நான் இருக்கும் போதே ஒரு சிலையை வைப்பாங்க. நான் வரேன். டான்ஸ் மாஸ்டர். டான்ஸா உடான்சா? உடான்சா
இதே மாதிரி ஒரு பொண்ணை புடிச்சு அவளுக்கு டான்ஸ கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஒரு பங்களா வாங்கி கொடுக்கறேன். நான் டான்ஸ் மாஸ்டர் பாருல்ல. சரி எவ்வளவு அழுக்கு போன வாரம் பில் செக் பண்ணி கையெழுத்து போறீங்களா? ஓகே. Thank you, sir. Thank you. Hands up! யார் நீ? உன்னை கொல்றதுக்கு பம்பாயில இருந்து வந்திருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்தே. எதுக்காக என்ன கொல்லணும்? நீ எங்க எதிரி. சிஜைடி ராஜு கொடுக்கிற தொல்லையை தாங்க முடியல. அவனை ஒழிச்சு கட்ட இன்னொரு கெட்டிக்காரன் அனுப்பி வந்தேன். எங்க மெட்ராஸ் ஏஜென்ட் பாம்பே ஹெட் குவார்டர்ஸுக்கு எழுதிருந்தான். எங்க பாஸ் என்ன அனுப்பிச்சாரு. வழியிலேயே உன்னை பார்த்துட்டேன். கவுண்டர்ல சாவி வாங்கும்போது ரூம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டேன். கணக்கு பார்த்திருந்த சமயத்துல கள்ளச்சாவி போட்டு உன்னோட ரூமுக்குள்ள நானே வந்துட்டேன். இனிமே நீ தப்ப முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சிஐடி ராஜு இல்ல. என் பேர் பாபு. பாவி, சாவுக்கு பயந்த பேரை மாத்தி சொல்ற. என்னை ஏமாற்ற முடியாது. அந்த கதவை சாதிச்சு போயிடுங்க.
நீங்க போகலாம் சார். ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இவன் நம்ம கொல்ல வந்தான், நாம இவனை கொண்டுட்டோம். போலீஸ் ஒப்படைச்சு விஷயத்த சொல்லிடுவோம். நீங்க சொல்றத போலீஸ் நம்பலனா? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க. பயப்படாத, எனக்காக கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு. கம் ஆன், குயிக் குயிக் குயிக். புதரக்குள்ள தூக்கி போட்டுட்டேன், போலீஸுக்கும் போன் பண்ணிட்டேன். கமான் கமான் ஏறு. என்னங்க ஒரு விஷயம்? என்னது? உங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு ஆபத்து வருமோ தெரியாது. அதனால எனக்காகவாவது உங்க உருவத்தை மாத்திக்கங்க ப்ளீஸ். வெரி குட். சில சமயம் உனக்கும் ஐடியா வருது. உனக்கு சொல்லி கொடுத்துக்குள்ள எனக்கு வேத்து போகுது. கவனிச்சாடு. உங்க அம்மாவுக்கு உன்னோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஆம்பளை பசங்க? இப்படி ஆடுற நல்லா குறிஞ்சு அடக்கமாட. புரியுதா கவனி? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. கால பிரமாணம் தள்ளி எடுத்த கீர்த்தன மாதிரி வேலை தள்ளி பிறந்த புள்ளியா இருக்கிறிய. உன்னை கொண்டு போய் நான் விஜயா மாதிரி கொண்டுறணும்னு நினைக்கிறேன். எனக்கு கூட கூட ஒரு அம்மா வேற ஒத்தாசைக்குன்னு வர்றா. வெராண்டால வந்த உடனே சப்பலாம் கொட்டி உட்காந்துக்கிற. சொம்பு நிறைய பால் பாதாம் பருப்பு எல்லாம் தட்டி போனதுல. நீ ஒழுங்கா டான்ஸ் கத்துக்கிட்டு அரங்கேற்றத்துக்கு மேடை ஏறையோ இல்லையோ உங்க ஆத்தாளு உடம்பு ஏறப்போகுது. என்ன கஷ்டன்ற? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட காப்பி ஆத்திரியா. இந்த மாதிரி எனக்கு வர்ற வெறியில இது என்ன கஷ்டம்? தக்க திக்கு தக்க தக்க திக்கி தக்க தக்கு ஆடு. என்ன கஷ்டம்?
Thank you.
சாகலன்னு பாக்குறியா? அதை வெத்து தோட்டம் அசல் இங்க. ஏன் அப்படி செஞ்சு யோசிக்கிறியா? ஒரு திறமசாலியை தேடிக்கிட்டு வந்தேன், உன் சாமர்த்தியத்தை பார்த்தேன், நீ தேடிட்ட. புறப்படு. எங்க? தலைவன்கிட்ட. தலைவனா? யார்? பையன் சொல்லு, கூட்டிக்கிட்டு போறேன், தகுந்த பரிசு வாங்கி தரேன். போலாமா? ஓகே ஓகே. என்னமா இருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லி பின்னாலேயே வாங்க. அஞ்சே மாசத்துல உங்களை முன்னு கொண்டு வந்துடுறேன். என்னையா அது? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே, உங்க கிட்ட பைத்தியமா? ஆமா, கலை பைத்தியம், நாட்டிய பைத்தியம். நிச்சயமா சொல்லுவேங்க, அஞ்சே மாசத்துல அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். எங்கிட்ட நாட்டியம் கத்துக்குங்க, கத்துக்குங்க, சரின்னு சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். யோ, நான் யாருன்னு தெரியுமா? நான் தாயா, செங்காங்கட மங்கம்மா. கொஞ்சம் உங்களை விட அந்த அம்மா நல்லா இருக்காங்க. என்னமா இருக்கீங்க, என்னமா இருக்கீங்க! எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு பின்னாலேயே வந்தீங்க. அஞ்சு மாசம் அந்த பொண்ணுக்கு, உங்களுக்கு நாலே மாசம் போதுங்க, முன்னு கொண்டுருவாங்க. நிச்சயமா சொல்லுவேன், அஞ்சே மாசத்துக்குள்ள அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். அம்மா, எங்கிட்ட டான்ஸ் கத்துக்கு, சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. என்ன பத்தி நல்ல சிஸ்ட பொண்ணா வேணும் தேடி பார்த்தேன். முத பொண்ணு அரங்கேற்ற தண்ணிய காரை உடச்சுட்டு புத்தூர் போயிட்டான். ரெண்டாவது பொண்ணு எவனையோ கால வச்சு கைய புடிச்சுட்டு ஓடிட்டான். மூணாவது பொண்ணு எனக்கே பிடிக்கல, எட்டி போச்சு தொடச்சிட்டேன். ஏயா, ஒரு பொண்ணு கிடைக்குமா? என்ன பொண்ணா? அடே அடே, அறிவட்ட போங்க. வெந்தடா அடே, என்ன வெளியே தள்ளிட்டு இல்ல? உங்களை ஒரு நாளைக்கு நான் உள்ள தள்ளுவேன். ஒரு நாட்டிய பேராசிரியர் என்ன போய் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. நாட்டிய திலகமே. திலகா? வேண்டாம் வேண்டாம், பொட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்தா அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்து விட்டால், நீங்கள் மறுத்து விட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாம்மா, அம்மா உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன், நீ தாம்மா அவனை எட்டி மிதிக்கணும். நான் வினவுகிறேன் என்று வருந்த வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு சுத்தமா இலக்கண தமிழ் பேசுறிய யாரம்மா நீ? நான் தமிழ் பெண். புடவை கட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? இந்த காலத்தில் ரொம்ப தமிழ் பெண்கள் லுங்கி கட்டுகிறார்களே, லுங்கி கட்டுகிறார்களே. சரி சரி, புடவை கட்டிய தமிழ் பெண்ணு, உன் பேர் என்னவோ? தாரா. தாரா யாரா இருந்தாலும் என்ன,
என் தந்தையை பார்த்ததில்லையே. உங்க அப்பனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார். பாத்ரூம் இல்லையா? இன்னும் பிடிபடலையா? நல்ல வேலை இன்னும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் நான் நாட்டியம் கற்றுக் கொண்டு வந்தால்தான் பணம் முழுவதையும் எனக்கு தருவாராம். என் அப்பன், என் அருமை தெரிந்த உன்னப்பன். கண்ணே பெண்ணே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை சுவாமி, இல்லவே இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறாயா? நிச்சயமாக இல்லை. எங்கே உன் கழுத்தை காட்டு, தாலி ஏறி இருக்கிறதா என்று பார்ப்போம். தாலி இல்லை சுவாமி, நெக்லஸ். அன்பே, ஒரு ஆறு மாதம். சரி வேண்டாம், மூன்று மாதம். இல்லை, உன் சௌரியம் எப்படியோ ஆரம்பிக்கலாமா? ஓடும் பஸ்ஸில் ஏறும் பழக்கம் உனக்கு உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உண்டை கட்டிக்காக கோவிலில் இப்படி இப்படி கையேந்தும் பழக்கம் உனக்கு உண்டா? உண்டு உண்டு. அது உண்டு. கோவிலில் டண்டன் டண்டன் அந்த பழக்கமும் என்னிடம் உண்டு. ஓஹோ, மணி அடிக்கும் பழக்கம் உனக்கும் உண்டோ? சோறு வடிக்கும் பழக்கம் உண்டோ? எனக்கும் உண்டு, என்னை பெற்று தாய்க்கும் உண்டு. அப்படி என்றால் கஞ்சி வடிக்குங்கால் காலில் கொட்டி கொண்டால் என்ன செய்குவாய், என்ன செய்குவாய்? வலது காலில் அப்படி, இடது கால் என்றால் எப்படி எப்படி? அம்மம்மா 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 அம்மம்மா. அப்படி அப்படி அப்படி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தத்து தத்தியும் தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா தனி தத்தானி தங்கத்தாய் தத்து தத்தானி தங்கதாய் நாதரீக அமுதாப மகரீக மகரீக நதுர் தத்தி தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா. மா மா சொல்லியும் பம்பாயில் இருக்க பாஸ்க்கு லெட்டர் போட்டீங்களே, அதுக்கு அவசியமே இல்லை. பாஸ், இவன் சீடு ராஜவன், நிச்சயமா கொண்டுடுவான். என்னப்பா சொல்லிச்சுக்கிறீங்க? திறமைய கண்ணால பார்த்துட்டு தான் கூட்டிக்கிட்டு வந்தோம். ஆமா பாஸ். அப்படியா? உன் பேர் பல்தே? ஊரும் தெரியணுமா? பாம்பே. நம்பிக்கை இல்லைன்னா இந்த தழும்பையும் பாரு. இந்த சல்வி சாதாரணமா எதையும் நம்பிடுறதில்லை. நீ வரப்போறத பத்தியோ உன்னுடைய அங்க அடையாளங்களை பத்தியோ பாம்பே எனக்கு பாஸ் எழுதியிருந்த, அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். கரெக்ட்.
ஸ்பெஷல் ஏஜென்ட் பர்தே. ஒரு திருத்தம் என்ன? சிஐடி ராஜுவை கொல்ல வந்த இல்ல கொன்னுட்டு வந்த பர்தே. கொன்னுட்டியா? ஆமா, உன்னை சந்திக்கத்தான் வந்த, வழியில அவனை சந்திச்ச, முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் ஆட்டோட இங்க வந்த. அவன் உனக்கு எப்படி தெரியும்? அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ பாஸுக்கு அனுப்பின போட்டோ, பாஸ் உனக்கு கொடுத்த லெட்டர். மிஸ்டர் சங்கு, இந்த கடிதம் கொண்டு வரும் பல்தேவ் ஒரு நல்ல திறமைசாலி. கொலையும் கொள்ளையும் இவனுக்கு கைவந்த கலை. தேவைப்பட்ட போதெல்லாம் இவனைத்தான் பஞ்சாபில் இருந்து அழைத்துக் கொள்வேன். சேடி ராஜுவை கொல்ல இவனை விட ஒரு திறமைசாலி நமக்கு கிடைக்க மாட்டான். பயன்படுத்திக் கொள்ளவும். இப்படிக்கு கங்கு, அந்தேரி, பம்பாய். சபாஷ், பாஸ் என்ன காரியத்துக்காக அனுப்புனாரோ அதை செய்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் எவ்வளவு சொல்லியும் உனக்கு இன்னும் சந்தேகம். அவன் உடல நான் கண்ணான பார்த்தாகணும், அப்பதான் நான் நம்புவேன். என்ன, கோவளம் கடற்கரையில என் கண்ணெதிரிலேயே நம்ம ஆட்களால் அவன் கொல்லப்பட்டான். ஆனா எப்படியோ தப்பிச்சு திரும்ப உயிரோட வந்துட்டான், அதனாலதான் சந்தேகம். நீ ஒண்ணு தப்பா நினைக்காத, உடனே போய் பாடியை பார்த்து வருவோம். நான் ஒருத்தரை தீர்த்து கட்டிட்டேன்னா அப்புறம் அவனை திரும்பி பார்க்கிற பழக்கமே கிடையாது. வேணும்னா இவளை அழைச்சிட்டு போய் உடலை பார்த்துட்டு வா. ஆமா, இது யாரும் சொல்லவே இல்லையா? ஓ, என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா. ஐ சீ, புறப்படலாமா மிஸ் விஜயா? பாஸ் வந்த களைப்பே தெரியல, அதுக்குள்ள புறப்படணுமா பாஸ்? அங்க சொல்லு, ரெஸ்ட் வேணுங்கிறியா? ஆமா பாஸ். முதல்ல உடலை போய் பார்த்து வந்துருவோம், அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லா வசதியும் நான் செய்து தரேன். சங்கு, ஆஸ்ட்ரோ ஷீஸ் எ கேர்ள், ஆம்பளையா இருந்தா அலுப்பு தெரியாது, பொம்பளை தானே, ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, சரியா ஒரு மணி நேரம் தான் ரெஸ்ட், அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா உடலை பார்த்தாதான் எனக்கு அடுத்த மூச்சு வரும். இவங்க நம்ம ஸ்பெஷல் ரூம் கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. சட்டப்படி குற்றவாளி ஆயிடும். கொலகாரர்களை மட்டும் பிடிச்சா போதாது, அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே சட்டத்து முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் என் லட்சியம். ஆமாங்க, என்ன சரிதான். ஆமா, செத்து போன உங்க அண்ணன் படத்தை காட்டுன்னு சங்கு கேக்குறாயே, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பயப்படாத, நானும் எங்க அண்ணனும் ஒரே மாதிரி உருவம், அதனாலதானே எங்க அண்ணன் நினைச்சு நீயே என்ன கொல்ல வந்த. ஆமாங்க விஜயா, நாம தங்கியிருந்த பாழ் மண்டபத்துக்கு போய் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையான உருவத்தை குண்டடிப்பட்டவன் மாதிரி ரத்த காயம் போட்டுக்கிட்டு மூச்சு அடக்கிக்கிட்டு நான் பிணம் மாதிரி படுத்திருப்பேன். நீ சங்குவை கூட்டிட்டு வந்து காமி, அவன் நம்பிடுவான். அவன் இங்க திரும்பி வரது கொஞ்சம் தாமதப்படுது, அதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். ஆனா ஒண்ணு, என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, சங்கு வெயிட் பண்ணு. May your soul rest in peace. என்ன, ஆகாதவனுக்கு அஞ்சலி செலுத்துறேன் பாக்குறியா? என்ன இருந்தாலும் அவன் திறமசாலி, கெட்டிக்காரன். ஆமா ஆமா, அவர் கெட்டிக்காரன் தான், சந்தேகமே இல்ல. போலாமா? வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு வா. பெட்ரோல் எதுக்கு? அவன் ஏற்கனவே செத்து பிழைச்சவன், அதனால அவனுடைய இறுதிச் சடங்கு நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வைக்க போறேன். பாருங்க, என்ன பாருங்களேன். என்ன வந்து உங்களுக்கு ரொம்ப அவசர புத்தி? பாஸ், ஐயோ நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க.
எதிரி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அவளை தூக்கிட்டு வாங்கடா. சரிப்பா. பெட்ரோலை ஊத்தி எரிச்சுட்டு அவ்வளவுதான். அதை பார்த்து மயக்கம் ஆயிட்டான். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரைட், அப்ப நான் புறப்படுறேன். பல்தேவ், கொஞ்சம் சீக்கிரம் வர்றியா? எதுக்காக வந்து பாரு. ஆண்டவன் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை.
நான் ஆறாம் ஆட்டம்ல அதெல்லாம் ஒரு காலம் இன்னும் ஆடிட்டுதான் இருக்கிறேன். என் பேர் பால், டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர்னு ஆடிக்காடுறேன். இதாங்க இப்பல ஆட்டமே. பல்தேவ், இவனை பத்தி என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு வேடிக்கையான ஆளாத்தான் இருக்கிறான். அவன் எங்கேயே வச்சுக்கலாம், ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கிட்ட இல்லை ஜாக்கிரத, நானே ஒரு அழகா பையன். சோறு கண்டது சொர்க்கம், வேற வாழ்க்கையை கொஞ்சோண்டு வயிற்றுக்குள்ள போட்டீங்கன்னா வார சுருட்டிட்டு நாய் மாதிரி எங்கேயே கிடப்பன. வெரி குட். இவன் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இவனை ரெண்டு நாளைக்கு கண்காணிப்புல வச்சு வைங்க. ஏங்க உங்க ரெண்டு பேர்ல யாருங்க முதலாளி? நீங்கதான் முதலாளி, என்ன சத்தம் போடுறீங்க? உன்னை எதுக்காக இங்க தங்க வைக்கிறோம் தெரியுமா? இங்க இருக்கு இல்ல, எங்களுக்கு அலுப்பா இருக்கிற நேரத்துல ஆடுறதுக்காக. அதான் என் புழப்பே, இது என்னங்க கஷ்டம்? இதை பாருங்க ஆடுறேன். நீ ஆடுமா?
உண்மையை சொல், யார் நீ? உங்களை போல ஒருத்தன். ஹவுஸ் பிரேக்கிங், லூட்டிங், மர்டர், இதெல்லாம் நம்ம ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு தொழில் முறையில சிஐ ராஜு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தானோ அதே மாதிரிதான் எனக்கு. அவனை தீர்த்து கட்டுறதுக்காக அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிருந்த அந்த நேரத்துல நீங்க அனுப்பியிருந்தீங்களே பல்தே, அவ உங்க ரெண்டு பேரையும் கூட்டத்தோட காட்டி கொடுக்கறதுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருந்தான். பேரம்? அப்படியா? ஆமா. நானா இருந்தா என்ன, நீங்களா இருந்தா என்ன, இல்ல வேற எக்ஸ்ட்ரா இருந்தா தான் என்ன? என எனத்தை காட்டி கொடுக்கலாமா? பயப்படாதீங்க, இங்க உங்க துப்பாக்கி எடுக்கத்தான் குறி வச்சேன், அங்க அவங்க உயிருக்கே உல வச்சேன். ரெண்டு பேருமே க்ளோஸ். வாட்? பல்தேவோட பாக்கெட் லெட்டர் பார்த்தேன், பல்தேவா மாறினேன். ஏன் தெரியுமா? உங்க சந்திச்சு உங்க பாராட்டுதலை கருணங்கிறதுக்காகத்தான். நீங்க என்ன பாராட்டி உங்க நண்பரா ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதே இடத்துல கொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. துப்பாக்கியில போட்டா இருக்கா பாருங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பாஸ், யோசனை பண்றீங்க? சிஐடி ராஜுவை இவன் கொன்னது என்ன உண்மைதான்? என்ன? நானே இந்த உடலை நேர்ல பார்த்தேன், நான் தான் என் கையால் அந்த உடலை எரிச்சேன். அதனால இவன் சொல்றதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கணும். இருக்கலாம் இருக்கலாம். சுட்டுக்கொல்ல சந்தர்ப்பம் கிடைச்சும் இவன் நம்ம சுடல. நீ சொல்றத நான் நம்புறேன். கந்தா, இன்னையிலிருந்து நீ எங்க நெருங்கிய நண்பன். ரொம்ப தேங்க்ஸ். உன் திறமையை நான் பார்க்கணுமே. கொலையா? இல்ல, கொள்ள. எங்க? பாம்பே ராமலால் சே, விலை உயர்ந்த வைரத்தை மதுரை தேனா பானா சொக்கரிங்க செட்டியாருக்கு விற்கிறதுக்காக மெட்ராஸ் வந்துருக்கான். கூடவே வந்து கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போட்ட, முடியாம போயிடுச்சு. தகுந்த போலீஸ் பாதுகாப்போடு வந்துட்டாலே. இப்ப எங்க இருக்கா? சீலாட் ஹோட்டல் ரூம் நம்பர் 3. இன்னைக்கே கொள்ளையடிச்சாதான் உண்டு, இல்லன்னா மதுரைக்காரன் வந்துருவா, எல்லாம் கைமாறி போயிடும். இந்நேரம் பல்வே சிங்கா டக் 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 டக்னு ஐடியா கொடுத்துருப்பான். அவன் ஐடியா தான் கொடுப்பான், நான் காரியத்தையே முடிச்சிடறேன். எப்படி முடிப்பேன்? ஒரு திட்டத்தை சொல்லு. முதல்ல சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது, முடிச்சிட்டு தான் சொல்லுவேன். சபாஷ், இந்த வேலையை முடிச்சு உனக்கு என்ன தேவை? உங்க ஆட்கள நாலு பேர், என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா, டான்ஸ் மாஸ்டர் பால், அவ்வளவுதான். வெரி குட். ஆனா ஒண்ணு, எப்பவுமே நான் அடிக்கிற கொள்ளையில மூணுல ஒரு பங்கு, தட் இஸ் 33 1/3% எனக்கு கொடுத்தணும். ஓ, இட் இஸ் டூ மச். குறைச்சுக்க. ஆமாப்பா, ரொம்ப அதிகமா தான் கேட்கிறேன். நவ் நவ் ஃபிக்ஸ் ரேட். ஆல் ரைட், அக்ரீட், தேங்க் யூ. ஆமா, அந்த வைரம் என்ன விலை பெறும்? 15 லட்சம்னு கேள்வி. அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, இல்ல நானே ஏற்பாடு செய்யட்டுமா? நோ, எனக்கு ரெகுலர் கஸ்டமரே இருக்கிறான். யாரு? கொண்டு வா. தெரியும் பாஸ். டேய், சொல்றபடி செய். ஓகே பாஸ், தேங்க்யூ. சங்கு, கந்த காரியத்தை முடிப்பானா? வெற்றி. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கும் தான் வெற்றி. உங்க ரெண்டு பேருக்கு வெற்றினா எனக்கும் தான் வெற்றி. ஆமா, நம்ம எல்லாருக்கும் வெற்றி தான். விஜயா நடனமாட முதலாளி சம்மதிச்சாரு. அப்படியா? நடக்கட்டும். சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. பொன் கொட்டி கொட்டி அளக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும், பொன் கொட்டி கொட்டி அளக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும். தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. இந்த
நகையும் சுவையும் பசியும் உணவும் நாமாகலாம். சிட்டே சிட்டே பாப்பா சில்லென்று கிட்ட நீ வா, நகையும் சுவையும் பசியும் உணவும் நாமாகலாம். சிரிப்பூட்டும் ராஜா தேனோரும் எந்த ரோஜா, சிரிப்பூட்டும் ராஜா தேனோரும் எந்த ரோஜா, கிடைக்காத நினைக்காத ரொம்ப லேசா. தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. சின்ன சின்ன பாப்பா சிங்கார கண்டு பாப்பா, சிலையே மலையே உன் மேலாசை கொண்டால் தப்பா. சின்ன சின்ன பாப்பா சிங்கார கண்டு பாப்பா, சிலையே மலையே உன் மேலாசை கொண்டால் தப்பா. தமிழ்நாட்டு பாப்பா சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை சட்ட சட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. பொன் கொட்டி கொட்டி அளக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும், செந்தமிழ்நாட்டு கிளையாட்டம் சித்திக்கும். தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை சட்ட சட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. வெற்றி. ஓ, இவர்தான் நீங்க கொள்ளையடிக்கிற பொருள்களை வாங்குற வியாபாரியா? இதுதான் நண்பனு கழக. யாருடா நண்ப? நெருங்கிய நண்பன். நீ தானே சொன்ன? அப்ப சொன்ன, இப்போ எதிரி. ஏன்? எனக்கு கீழே இருக்கிறவன் என்ன விட கெட்டிக்காரனா இருக்க கூடாது. அப்படி இருந்தா எந்த நேரம் காரவாரி விடுவானோ, என்னைக்கு கடுத்துல கத்தி கொண்டு வருவானோ, எந்த நிமிஷம் என் நாக்காரியில உட்கார்ந்துருவானோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நீ எங்க எல்லாரையும் விட பெரிய கெட்டிக்காரன் நிரூபிச்சுட்ட. உன்னை உயிரோட விட்டு வைக்கிறது எங்களுக்கு தான் ஆபத்து. கரெக்ட் கரெக்ட். பாம்புக்கு கூட பால் ஊத்தி வளர்க்கலாம், ஆனா தன்னை விட புத்திசாலிய பக்கத்துல நெருங்கி விடக்கூடாது. இந்த தத்துவப்படி நீ செத்தி ஆகணும். அசையாதீங்க. தொழில நேர் வழியிலையும் செய்யலாம், குறுக்கு வழியிலையும் செய்யலாம். ஆனா எதிரையும் நாணயம் சொன்னபடி செஞ்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயோட கதை முடிஞ்சிருக்கும். இப்போ உங்களை எல்லாம் நான் தீர்த்து கட்ட போறேன். பணம் வைரம் ரெண்டுமே எனக்கு தான். கீழே போடு. Thank you.
கஷ்டப்படுத்தது மட்டுமல்ல, இப்ப என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. இதை எப்படி பாராட்டுறதுனே தெரியல மிஸ்டர் ராஜு. இவர் ராஜு இல்ல, அவர் தம்பி பாபு. இல்ல விஜயா, நான் ராஜு தான். என்ன அப்படின்னா இறந்துட்டாருன்னு சொன்னதே? அது என் தம்பி பாபு. அப்போ கோவத்தில் நாங்க கொண்டது உன் தம்பியா? ஆமா, உருவத்துல என் மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனதுக்காக வேறொரு போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான். ராஜு ஹியர். ஹாய், நான் தான் பாபு பேசுறேன்னா. பாபு எப்படா வந்த? இப்பதான் வந்திருக்கேன். அண்ணிய பாத்துட்டு போன நீ எழுதிருந்ததுனால கஷ்டப்பட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து வந்திருக்கேன். நீங்க வந்தேன்னா அண்ணிய பாத்துட்டு நான் உடனே ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏய், மேலதிகாரி எனக்கு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு. சரி, நீ எப்பதான் வரப்போற? டெஃபினட்டா 3 or 4 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். எனக்கா வெயிட் பண்ணு. ப்ளீஸ் மேக் இட் குயிக். ஓகே ஓகே. பாபு பாபு பிளடி ஃபலோ, எங்கடா போயிட்ட? அன்புள்ள அண்ணாவுக்கு கள்ளக்கடத்த லாரி ஒன்று கோவலத்திலிருந்து புறப்பட போகிறது. ஒரு மணி நேரத்திற்குள் வந்தால் கையும் களவுமாக பிடித்து விடலாம் என்ற தகவல் வந்தது. உனக்காக காத்திருந்தால் அவர்களை பிடிக்க முடியாது. ட்ரைனிங் பீரியட்லேயே இப்படி ஒரு கேஸை கண்டுபிடித்தால் உன் தம்பிக்கு பெருமை இல்லையா? அதனால் உன் அனுமதி இல்லாமல் நான் புறப்படுகிறேன். மன்னிக்கவும். உன் அன்பு தம்பி பாபு. கோவல ரோடுக்கு ஓடின. அங்க என் தம்பியினுடைய பிணத்தை தான் பார்த்தேன். எந்த கைகளால் அவன் வாழ்த்துன்னு நினைச்சனோ அதே கைகளால அவருக்கு நான் கொள்ளிதான் வச்சேன். அது சரிங்க, நீங்க ஏன் பேரை மாத்திட்டு ஹோட்டல்ல தங்கினீங்க? அந்த ஹோட்டலுக்கு இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். என் பேரை பாபுன்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் பாபுன்னு அவங்களை நம்ப வச்சாதான் அவங்களும் பயம் இல்லாம நடமாடுவாங்க சுலபமா. அதுக்காக எங்கிட்டயே போய் சொன்னீங்க? உங்க அக்கா வீட்டுல என்ன பார்த்ததும் நான் சாகேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கொல்றதுக்காக பல பெண்கள் அனுப்பி வச்சாங்க. அதே சூழ்நிலை தான் நீங்க என்ன பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்த. அப்படின்னா விஜயாவும் இந்த கூட்டத்து சேர்ந்த நினைச்சுங்களா? ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன். இப்ப தெரிஞ்சு போச்சுல? ஆமா, போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டத்தை பிடிச்சதும் விஜயா கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் நான் பாபுவாய் நினைச்சேன். போய் இவன் ஒரு பெரிய கேடு. பேர் கந்த சேடி ராஜுவை கொல்லது இவ எரிச்சதுன்னா. நீ எரிச்சதே ராஜுவ இல்ல, சவக்கரங்களை கொண்டு வரப்பட்ட அனாத பிணம். அதுக்கு எப்படி சிஐ ராஜுடைய உருவம் வரும்? ஆஹா, அருமையான கேள்வி. இன்ஸ்பெக்டர், இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். ஒரே உருவத்துல 3 பேரு, ராஜு, பாபு, கந்தன். சங்கு ஒருத்தர கொன்னா, இன்னொருத்தர எரிச்சா, மிச்சம் இருக்கிறவன் ஒருத்த அவன் தான் இவன், இவன் தான் கந்த. இல்ல கந்தனா அப்படின்னா அனாத பணத்துக்கு என்ன மாதிரியே மாஸ்க் போட்ட நீங்க நம்பிட்ட? இன்ஸ்பெக்டர், என்ன இருந்தாலும் இவனு ஒரு கொள்ளக்காரன். பம்பாய் சேர்த்துக்கிட்ட வைரத்தை திருடனவன் இவனையும் கைது செய்யுங்க. பாம்பே சேட், வைரம், சேனாபா செட்டியார், சீலா ஹோட்டல் கொள்ள, இதெல்லாம் உங்களை பிடிக்க என்னால ஏற்பாடு செய்யப்பட்ட நாடகம். நாடகமா? ஆமா, உங்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பல்தேவ் என்ன கொல்ல வந்தான், நான் அவனை கொண்டுட்டேன். அவங்கிட்ட இருந்த லெட்டர்ல இருந்து தங்கு வெறும் ஏஜென்ட் தான், கங்கு தான் உண்மையான தலைவன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நானே பல்தேவா மாறினேன், உன்னை சந்திச்சேன். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா என்ன சந்திச்ச உடனே ஏன் கைது செய்யல? தலைவன் வரட்டும் காத்துக்கிட்டு இருந்தேன். தந்தி வந்தது, வர வேண்டாம் தந்தி கொடுக்கறதா உங்ககிட்ட சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்துட்டு இங்க வந்த உன்னையும் பார்த்தேன். அருமையான கற்பனை. இன்ஸ்பெக்டர், பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை திருதிருன்னு விழிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை விழிக்க வைக்கிறான், நம்பாதீங்க. இவரை என்கிட்ட விடுங்கிறான், மடக்கிறேன். அங்க சந்திச்ச தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னியே, எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சந்திச்சு ஏன் கைது செய்யல? இன்ஸ்பெக்டர், அது மட்டுமல்ல, எங்க ஆட்களோட போய் வைரத்தை கொள்ளையடிச்சவரே வந்தான். வைரத்தை பத்திர வதந்திய பரப்பினதே நான் தான். உன்னை இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். வைரத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டேன், நீங்க இருக்குன்னு சொன்னி நினைவு இருக்கா? அந்த ஆளையும் சேர்த்து பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் வைரத்தை திருடுறவரை நாடகம் ஆடினேன். பின்னாலேயே போலீஸையும் வர சொன்னேன். இங்க வந்த இந்த கூட்டத்தையே நான் நினைச்சா மாதிரி வளைச்சு பிடிச்சேன். என் கனவையை முடிச்சு. இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜு, நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான். உன் அக்காவை கொண்டவனை பிடிக்கணுங்கிற உங்களுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு. என் கடமையும் முடிஞ்சிடுச்சு. நான் வரேன். சிலிங் சார், ஊருக்கெல்லாம் பெருசா உபதேசம் பண்றீங்க, விஜயாவுக்கு மாத்திரம் ஏன் சார் துரோகம் பண்றீங்க? சிலிங் சார், பின்ன அக்காவையா இருந்துச்சு அதனால புள்ளியா நினைக்குது, அதுக்கு ஒரு ஆதரவானா உங்களை தான் சார் நம்பி இருக்குது. என்ன சொல்ற நீ சார்?
தேவகாமியனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ கையை கொண்டா கையை கொண்டா கொண்டா வரீங்க புடிங்க புடிங்க புடிச்ச வேகத்திலே எனக்கு ஒரு பிள்ளைய பெற்றுக் கொடுங்க ஆம்பளை பிள்ளை வேண்டாம் பொம்பளை பிள்ளையா பார்த்து பெற்றுக் கொடுங்க ஏன்னா எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு டான்ஸ் தான் தக்க தக்கிட்டு தக்க தக்கிட்டு தக்க தக்க